ஆத்ம ஜோதி யூடியூப் சேனல் நேர்களுக்கு எங்களுடைய ஆத்மாத்மான வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுதாத எக்ஸாமுக்கு என்ன ரிசல்ட் வரும், என்ன மார்க் வரும் அப்படின்னு தவிப்போடு இருக்கிற பிளஸ் டூ மாணவ மாணவியர்கள். நீட்டு நடத்தப்படுமா இல்ல ரத்து செய்யப்படுமா, இந்த மாதிரி பெரிய குழப்பத்தோடு பெற்றோர்களும் மாணவர்களும் தவிச்சிட்டு இருக்காங்க. நீட்டு ஏன் ஒவ்வொரு வருஷமுமே ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்படுகின்றது? நீட்டு அரசியலாக்கப்படுகின்றதா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த பதிவில் என்னுடைய பதில். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க, 2013 நீட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2016 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கிடையாது. தமிழகத்தில் 2017 தான் நீட் எக்ஸாம் வந்து நடைமுறைக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2016 வரைக்குமே பிளஸ் டூவில் அதிக மதிப்பெண் அது பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்கான சீட்டு வந்து வழங்கப்பட்டது. இப்போது இந்த நீட்டில் ஏன் தமிழகத்தில் இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இன்னை வரைக்கும் பேசப்படுது, ஏன் போராட்டங்கள் நடக்குது, ஏன் இதை ரத்து செய்யணும் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத காரணம் சிபிஎஸ்இ சிலபஸ். அதாவது நீட் எக்ஸாமில் பெரும்பாலான கேள்விகள் வந்து சிபிஎஸ்இ சிலபஸை பேஸ் பண்ணி தான் குவெஷ்சன் தயாரிக்கப்படுகிறது. இந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரீஜினல் லாங்குவேஜில் வந்து பேப்பர் வந்து தயாரிக்கப்படுறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு. இவங்க என்ன தான் ப்ளஸ் டூவில் வந்து அதிக மதிப்பெண் எடுத்தாலும் கூட இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க வந்து திணறதுக்கு காரணமே இந்த சிலபஸ் தான். பெரும்பாலான பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் இருக்கிறதுனால இந்த சிபிஎஸ்இ சிலபஸை அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியறதில்லை. அதுக்கு காரணம் இந்த ரெண்டு போர்ஷனுமே வேறு வேறு மாதிரி இருக்கிறதுக்கு தான் காரணம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண் ப்ளஸ் டூவில் எடுத்தாலும் கூட அவங்களுக்கு மருத்துவ படிப்புக்கான படிப்பு வந்து சீட்டு கிடைக்காம போகுது. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது, மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோர்களுக்கும் கூட. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து நீ வந்து டாக்டராக அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அந்த குழந்தைகளும் சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு கனவோடு படிக்கிறாங்க. ஆனால் மருத்துவ படிப்புக்கான சீட்டு கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க விபரீத முடிவுகளும் எடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம வருஷம் பார்த்திங்கன்னா மாணவ மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்துது. ஆனால் இதுவே அப்ராடுகள்லேயோ மற்ற நாடுகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து இது நடைமுறையில் இருக்குது, இதுதான் ப்ரொசீஜர், அவங்க வந்து அதுக்கான ஒரு கோச்சிங்கை வந்து முறைப்படி போகிறாங்க, அது நீட் எக்ஸாமை வந்து தாராளமாக எதிர்கொள்கிறாங்க, மருத்துவ படிப்புக்கான சீட்டு வந்து அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக கிடைக்குது. மற்ற இடங்களில் தமிழகத்து போல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழகத்தில் வந்து இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இன்னைய வரைக்குமே நடைமுறையில் இருக்குது, பார்க்கப்பட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அனிதா, இவங்கள வந்து யாராலையுமே மறக்க முடியாது. ஏன்னா ப்ளஸ் டூவில் அவ்வளோ மதிப்பெண் எடுத்து அவங்க வந்து நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த உணர்வுகள் அந்த விஷயங்கள் அவங்களால தாங்க முடியாமல் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து இன்னொரு புறம் வந்து அரசியலாக்கப்பட்டதும் என்பது உண்மை. ஆனால் இந்த மாதிரி ஏழை மக்கள் வந்து மருத்துவராக ஆகணும், மருத்துவ படிப்புக்கு படிக்கணும், இதுக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பேசப்படுகிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் வந்து இன்னும் நம்ம வந்து ஆழமாக பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா சில மாணவ மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு சர்வே எடுத்தேன். அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் இருக்கணும், ஆனால் சிலபஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேட் போர்டில் ஒன்று சிபிஎஸ்சிக்காக எங்களை இந்த ஸ்டேட் போர்டில் இருக்கிற விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் கோச்சிங் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக தமிழகத்துலேயும் நிறைய மாணவ மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சர்வேயில் வந்து மாணவ மாணவர்களாக சொல்லியிருந்தாங்க. 80% யாருமே நீட் எக்ஸாமை ரத்து செய்யணும்னு சொல்லலை. சரி, இப்போது இந்த நீட் வந்ததுனால என்னென்ன பாதகம் என்னென்ன சாதகம், தமிழகத்துக்கு நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரமா இல்லைனா சாபமா அப்படின்றத நம்ம இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது நீட் எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா மார்க்கை பேஸ் பண்ணி அதாவது டொனேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. பணம் படைத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்க சரியாக படிக்கலைன்னா கூட சரி பெருமைக்காக வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக
அதிக அளவில் அந்த தொகை கொடுத்து மருத்துவ சீட்டு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் வந்து நல்லா படித்தாலும் கூட அவங்களுடைய வறுமையின் காரணமாக அவங்களால மருத்துவ படிப்புக்கு உள்ளே போக முடியல. ஆனால் இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையே மாறிடுச்சு. யார் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் மருத்துவ படிப்புக்கு படிப்பதற்கான தகுதியை வந்து முழுமையாக பெறுறாங்க. இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்ன அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே திறமை உள்ள மாணவர்களும் சரி, நல்லா படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து அந்த மருத்துவ சீட்டு வந்து போய் சேருது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதனால் பெரிய அளவில் ஊழல்களும் தடுக்கப்படுகிறது. நீட் எக்ஸாம் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா மருத்துவ படிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாமாக இது வந்து நடத்தப்படுகிறது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். சரி, இந்த தமிழகத்தில் இந்த பிரச்சனைக்கு என்னதான் முற்றுப்புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இந்த நீட்டை வச்சு அரசியலில் வந்து ஆக்கப்படுகிறத வந்து அறவே குறைக்கணும். தயவு செஞ்சு ஒவ்வொரு பொலிட்டிஷியனுமே வந்து இது மாணவர்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படணும். இன்னும் இப்போது கிராமப்புறங்களில் இருக்கிற நல்லா படிக்கிற பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டரே கிடையாது. நீங்கள் நீட்டை வந்து ரத்து செய்யணும் போராட்டம் பண்ணுற நேரத்துக்கு இந்த மாதிரி கிராமப்புறங்களில் பல இடங்களில் இன்னும் அதிகமான நீட் எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்கு வந்து அரசாங்கமே இதை வந்து ஓப்பன் பண்ணி மாணவ மாணவிகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து பெரியதளவில் உதவி செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போது ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி மாணவ மாணவர்கள் இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கல்வியை வந்து கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை. நல்ல கல்வி இலவசம் தேவையில்லைங்க, நல்ல கல்வி ஒருவருக்கு கொடுத்தாலே அவங்களோட வாழ்வாதாரமும் வாழ்க்கை தரமும் உயரும், நம்ம நாடும் முன்னேறும். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீட் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய குழப்பத்திலே இருக்குது. அதாவது செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்துட்ருக்க எல்லா பெற்றோர்களும் சரி, மாணவ மாணவர்களும் சரி, நீட் எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்றது வந்து தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து சட்டப்பூர்வமாக வந்து கடந்த 8 ஆண்டுகளாக நடந்துட்டுருக்க ஒரு விஷயம். நீட் எக்ஸாம் வந்து ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரி நினப்பில் தயவு செஞ்சு யாருமே இருக்காதீங்க. செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் நீட் அப்படின்னு வந்து பரவலாக சொல்லப்படுகிறது. தயவு செஞ்சு மாணவ மாணவர்கள் வந்து மருத்துவ படிப்புக்கு யாரெல்லாம் வந்து நீங்கள் முயற்சிக்கீங்களோ இந்த நேரத்தை வந்து நீங்கள் இன்னும் கடுமையாக வந்து உபயோகப்படுத்திட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பதிவு மூலமாக நான் கேட்டுக்கிறேன். நீட்டை வச்சு அரசியல் பண்ணாமல் கிராமப்புறத்தில் வந்து எப்படி நீட் எக்ஸாமுக்கு மாணவ மாணவர்களுக்கு கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அரசு வந்து விரிவாக்கம் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா நீட்டுக்கு கோச் கொடுக்கறதா சொல்லிட்டு அதிக அளவில் வந்து பணம் வாங்கப்படுது. இப்போது ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவராக ஆகணும் கனவோடு படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான செலவுகள் செய்ய முடியாது. இதற்காக அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஏற்கனவே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அது போதுமானதாக இருக்குதா, முறைப்படி அது அவங்களுக்கு வந்து போய் சேருதா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் தான் இதுக்கு வந்து முன்னெடுத்து செய்யணும். இப்போது சிபிஎஸ்இ சிலபஸ்க்காக, ஸ்டேட் போர்டு சிலபஸ் இந்த மாதிரி காரணங்களுக்காக அப்புறம் ஒவ்வொரு வருஷமே வந்து மாணவ மாணவியர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக நீட்டு வந்து ரத்து செய்யணும்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது நியாயமான விஷயம் கிடையாது. நீட் எக்ஸாம் வந்ததுனால ஒரு குவாலிட்டியான டாக்டர் வந்து உருவாக முடியும். அது வந்து படிப்பே இல்லாமல் ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசு வச்சுருந்தாக்கா மருத்துவ சீட்டு வாங்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்து நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் மாறியிருக்கு. நீட் எக்ஸாமை ரத்து செய்யணும் போராடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து இந்த அரசாங்கம் வந்து இன்னும் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களை வந்து எப்படி இன்னும் அவங்கள வந்து மெருகேற்றலாம், எப்படி இன்னும் அவர்களுக்கு நன்றாக படிப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை அவங்க யோசித்து செயல்படுத்தினாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி, இந்த வருகின்ற நீட் எக்ஸாமை எப்படி எதிர்கொள்வது, என்ன மாதிரிலாம் படிக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றது வந்து நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி வரக்கூடிய இந்த நீட் எக்ஸாமை தயவு செஞ்சு நல்லபடியாக எழுதி உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற்றுறதுக்கான வழியை வந்து நீங்கள் தான் முயற்சிக்கணும். ஆத்மஜோதி பதிவு மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் கண்டிப்பாக நடத்தப்படணும். இதை வந்து ரத்து செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நம்ம தமிழகத்தில் மாணவ மாணவர்கள் எதிர்கொள்கிறதுக்கான வசதிகளும் வாய்ப்புகளும் வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது வந்து இந்த மாதிரி சூசைடும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தமிழகத்தில் குறையும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வரைமுறை இருந்தது,
மூணு முறை தான் வந்து நீட் எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட் எழுத முடியும் அப்படின்னு இப்போ வந்து அந்த வரவரி முறை வந்து தளர்த்திட்டாங்க. அதனால் உண்மையிலேயே உங்களுக்கு ஆழமான எண்ணங்களும் கருத்துக்களும் இருக்குது, நீங்கள் மருத்துவத்துக்கான சேரணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வந்து தவறாமல் நீட் எக்ஸாம்க்கு தனியாக வந்து நீங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த மாணவ மாணவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ண முடியும். சரி நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மறுபடியும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூடி வெறி பெறுவது உங்கள் ஜெயந்தி. நன்றி, வணக்கம்.